பாதி பேருக்கு பயிற்சி பண்ண போன உடனே மேல தூக்கிட்டு போவோம், பாதி பேரு கீழே தூக்கிட்டு போய் அப்புறம் மேல தூக்கிட்டு போவோம். காரணம் என்னன்னா, அவர் அவர் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பொறுத்தது. கீழே போகும்போது பயந்துடக்கூடாது. விளையாட்டு காரியம் இல்ல, முக்தி என்ன விளையாட்டு காரியமா? உங்களுக்கு கண்டதை பண்ணி வச்சிருவோம், காலங்காலமா ஜென்ம ஜென்மமா பண்ணி வச்சிருவோம். நான் ஒரே நைட்ல எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு எங்க இருந்து எப்படி அழிப்பீங்க நீங்க? இப்போ ஒருத்தருக்கு பீக்ல தூக்கிட்டு போகும், பிசினஸ் வேற லெவல்ல போகும். ஒருத்தருக்கு டாப்ல இருந்து டவுனுக்கு போகும். ஆனா பயப்படக்கூடாது. அந்த வைராகியத்தோடு இருக்கும் போது மறுபடியும் மேல தூக்கிட்டு போய் சகல வசதிகளையும் அனுபவிக்க வைத்து நமது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் முக்திக்கு கூட்டு போவாங்க. அதற்கு பொறுமை என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த இறை நிலையை அடைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கனாவே பல ஜென்மம் ஆகும். நல்ல வைராகியத்தோட இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலே முடிச்சிடலாம். ஆனா அதற்கு உடல்நிலையும் மனநிலையும் நாம் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தயார் நிலையில இருக்கீங்க? உடஞ்சிடுறோம், வலிக்குது, கஷ்டமா இருக்கு. உங்களை நான் ஒன்னும் சொல்லலை, நான் என்ன சொல்றேன், உங்க வாழ்க்கையை அனுபவிங்க. உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணுங்க. உங்கள் உயிருக்கும் உங்கள் உடம்பிற்கும் தீங்கு வராத, தீங்கு விளைவிக்காத விஷயங்களை அதிகமா பயன்படுத்தாம, அதிகமா செய்யாம, ஷார்ட் பீரியட்ல இது இவ்வளவுதான்ற தன்மைக்கு முடிச்சுட்டு, எது உங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கிறதோ அந்த நிரந்தரமான இன்பத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா எதை பண்ணாலும் இறை நிலையிலேயே நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் மாபெரும் ரகசியம். விச் மீன்ஸ், இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். நான் முழு பயிற்சி வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப டீடைல்டா உட்கார்ந்து பேசணும், இல்லைன்னா புரியாது. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை நிலையிலேயே எல்லா விஷயத்தையும் நான் பண்ணணும்னா அது எப்படிப்பா பண்றது அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு விஷயத்த, செக்ஸ் வச்சு முடிச்ச உடனே அந்த ஸ்பெர்ம் ஆனது கருமுட்டைக்குள்ள போகணும்ன்றதுக்கு நம்ம கோடிங் எழுதல. நம்ம எழுதணுமா? அது 10 மாத குழந்தையாக வளர்ந்து வந்து வெளியே வந்து அது தாயின் மார்பில் பால் குடித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது வந்து உயர்ந்த நிலைக்கு வருது அப்படின்னா, இறைவனுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு? எஸ் ஆர் நோ? தூக்கம் வருதா? ஏன் அப்புறம் அமைதி ஆயிட்டீங்க? வேலை பெருசா இருக்கேன்னு ஃபீலிங்கா இருக்கா? ரொம்ப பெரிய பொறுப்பா இருந்தா ஜாலியா இருக்குன்னு நினைச்சுல வந்தேன். நல்லா கவனிங்க, இறைவன் பெரும் கருணை கொண்டவன். எல்லா ஃபார்முலாவையும் வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இதை முதல்ல உணரணும் நீங்க, அவ்வளவுதான் வேலை. என்ன உணரணும்? கை என்னது இல்ல, கால் என்னது இல்ல, தலை என்னது இல்ல, தண்ணி என்னது இல்ல, சாப்பாடு என்னது இல்ல, எதுவும் என்னது இல்ல. இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சுனாவே திமுரு போயிடும் உங்களுக்கு. ஏன் புள்ள எப்படி சொல்றீங்க? உங்க புள்ளன்னு எப்படி சொல்றீங்க? ஏய் ஏன் புள்ளதான்றா, என்னடா இருக்கு? பயாலஜிக்கலி உங்க புள்ள, ஸ்பிரிச்சுவலி யாருக்குள்ள? பயாலஜிக்கல் வேலை செய்யணும்னா ஸ்பிரிச்சுவல் வேலை செய்யணும். ஸ்பிரிச்சுவல் வேலை செய்யலன்னா எங்க இருந்து பயாலஜி வேலை செய்யும்? எஸ் ஆர் நோ? பயாலஜின்றது ஃபார்முலாங்க, ஸ்பிரிச்சுவல்ன்றது ட்ருத்துங்க. ட்ருத்தை பேஸ் பண்ணி ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபார்முலாவை மாத்தலாம், ட்ருத்தை மாத்த முடியுமா? அதனால அதுக்கு பேர் சத்தியம். அதனால அதுக்கு பேர் என்ன? மெய்பொருள். சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன? மெய்பொருள் என்றால் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளானது அழியா தன்மையை பெற்றிருக்கின்றதோ, எந்த ஒரு பொருளானது சத்தியமாக நின்று விளங்குகிறதோ, எந்த ஒரு பொருளை மாற்ற முடியாதோ, காக்க முடியாதோ, ஆக்க முடியாதோ, அழிக்க முடியாதோ, அந்த பொருளுக்கு பேர் மெய்ப்பொருள். அதனால அதுக்கு பேர் மெய்ப்பொருள் வச்சிருக்கான். மெய்ப்பொருள்னா என்ன? மெய்னா என்ன? உடல்னு சொல்லுவாங்க. பட் உடலும் ஒரு கட்டத்துக்கு மேல பொய் தான். மெய் என்றால் உண்மை என்று பொருள். மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள் என்று பொருள். அப்ப உண்மையான பொருள் என்பது என்ன? இறைவன். அப்ப இறைவன் எந்த ரூபத்தில் இருக்கிறான் என்றால், சைவ சித்தாந்தங்களில் கூறப்பட்டிருப்பது வெட்டவெளி என்று கூறுகிறார்கள். வெட்டவெளி இறைவன் கிடையாது. வெட்டவெளினா ஸ்பேஸ், அது இல்ல இறைவன். ஸ்பேஸ கடந்து சைவ சித்தாந்தங்கள்ல துரியத்தோட நின்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ர அல்லது துரியம், இங்க துரியத்தோட முடிச்சிட்டாங்க. சைவ சித்தாந்தங்கள்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஞானத்தை அதை தாண்டி இருக்கு.
அதை கடந்து எவ்வளவு நிலை இருக்கு தெரியுமா? துரியத்தை தாண்டிய நிலைகள் உண்டு. இதை கூறியவர் முதலில் திருமூலர், திருமூலரை கடந்து வள்ளலார் வரார். சைவ சித்தாந்தங்களை பிரேக் பண்றாங்க, நீங்க சைவ சித்தாந்தங்கள் பெருசுன்னு உட்கார்ந்துருக்கீங்க. பல கேள்விகளுக்கு சைவ சித்தாந்தங்களிலேயே பதில் கிடையாது. சாதாரண ஆட்கள் இதை சொல்லவில்லை, வள்ளலார் சொல்கின்றார். வள்ளலாரை உணர்ந்த 50,000-60,000 புத்தகங்களை படித்த மாபெரும் புலவர்கள் சொல்கின்றார்கள், சைவ சித்தாந்தங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர் வள்ளல் பெருமான் என்று கூறுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க, துரியம் ஒரு துரியம் இல்லப்பா, நீ நல்லா பயிற்சி போனா உனக்கு தெரியும், ஜீவ துரியம் என்ற அடுத்த துரியம் இருக்கா. துரியத்தை கடந்து என்ன துரியம் இருக்கு? ஜீவ துரியம். அதை கடந்து பரதுரியம், அதை கடந்து சிவதுரியம். எத்தனை எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறாரு திருமூலர். நீங்க எதுல நிக்கிறீங்க? சைவ சித்தாந்தம் எதுல நிக்குது? ஒரு துரியத்துல நிக்குது. இதை கடந்து எத்தனைல போறாரு? மூணுல போறாரு, ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம். நான் சொன்னா போய் லூஸ் மென்டல் உளறான் நீங்க திருமூலர் சொல்ல முடியுமா உங்களால? அதை கடந்த துரியத்துக்கு போறாரு யாரு? வள்ளலார் போறாரு. இல்ல இல்ல, ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியத்தை கடந்து ஒரு துரியம் இருக்குங்கிறாரு. அவர் என்ன துரியம் தெரியுமா சொல்றாரு? சுத்த சிவதுரியம் ஒரு துரியம் சொல்றாரு. அதோட நிறுத்துறாரன்னு பார்த்தா அதோட நிறுத்தல. சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதோட நிறுத்துறாரா? இல்ல இல்ல, அதை கடந்து இல்ல, துவாதசந்தம்னு ஒண்ணு இருக்குங்கிறாரு. என்னடா கிருகிருகிருன்னு சுத்துது, நம்ம இங்க உட்கார்ந்துட்டு செம்பா வாங்குறோடு நம்ம சிங்கப்பூர் மலேசியாவே பாத்துக்கிட்டு இருக்கமே, இதை கடந்து எத்தனை துரியம் சொல்றாங்க பாருங்க. சரி, துவாத சந்தத்தோட நிக்கிதா? இல்ல இல்ல இல்ல, அதை கடந்த நிலை எண்டு அவர் தான், அதை கடந்து யாரும் கிடையாது. அதான் ஹையஸ்ட் தான், பீக் அவர் தான். யாருன்னா, த அல்டிமேட் சோர்ஸ் பவர், த அன்பீட்டபிள் பீயிங், த சுப்ரீம் பவர், விச் இஸ் கால்ட் அருட்பெரும் ஜோதின்ற நிலை. அருட்பெரும் ஜோதி நிலை தான் ஹையஸ்ட் எண்ட், அதை கடந்து எதுவுமே இல்லைங்கிறார். அது எந்த நிலையில இருக்கா? ஜோதி வடிவமாக இருக்கின்றது என்று கூறுகிறார். போய் பார்த்து தெளிவா அனுபவிச்சுட்டு சொல்றார். வெட்ட வெளின்னு சொல்லி நின்றாதீங்க, அது உங்களோட பயிற்சிக்கு கிடைத்த ஒரு நிலை. அங்கேயே நம்ம டிராவல் பண்றதுனா கூட பண்ணலாம், அதுவும் ஆனந்தமா இருக்கும், பேரானந்தமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அதோட நின்றாத, அதை கடந்து இத்தனை நிலைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் நீ போகணும்னா அதுக்கு உண்டான கேட் பாஸ் பயிற்சி கூட கிடையாது, கருணை தான் கேட் பாஸ்ங்கிறது. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு? இந்த ஜென்மத்திலேயே எனக்கு தெரியும், இன்னைக்கு 100 பேர் வந்திருக்கேன், 100 பேரும் முக்திக்கு போகணும்ன்றத என்னோட ஆசை. 100 பேரும் மரணம் இல்லா பெருவால் அடைஞ்சு அருட்பெருஞ்சோதிகளை அடையணும்ன்றதா என் ஆசை. 100 பேரும் நீங்க இந்த வைராகியத்துல இருந்தீங்கன்னா அடைஞ்சிருவீங்க. ஆனா பிரச்சனை என்ன, அந்த வைராகியத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. நம்ம ஆக்சுவல் ஃபேக்டா பேசணும், பிராக்டிக்கலி நான் பேசுறேன். இந்த உண்மை எத்தனை பேரை தாக்கம் செய்து, இந்த உண்மை, இந்த சத்தியம் எத்தனை பேரை துளையிட்டு பயணம் பண்ண வைக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு இறைவனுக்கு உண்டானது. ஆனா இந்த பாதையில நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தான் சீக்கிரம் உங்க பிறவியை முடிச்சுட்டு, வந்த வேலையை முடிச்சுட்டு இறைவன் கிட்ட போக முடியும்.